தேவதாசி முறைங்கிறது இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த என்டையர் பாரத தேசத்துக்கு சொந்தமானது. அது எப்பேற்பட்ட வசதியான ஒரு சிஸ்டம், அதை வந்து செதைச்சதுங்கிறதுனால நான் பெரியார மன்னிக்க மாட்டேன். பெரியாருக்கு எதிராக மாமாக்கள் பொங்குறான்னா அதுல ஒரு நியாயம் இருக்குதே. ஏன்னா ராமர அணிலோட முதுகுல 3 கோடு போட்ட மாதிரியே மாமாக்களோட முதுகுலையும் பெரியார் ஒரு 3 கோட்டை போட்டு விட்டு போயிருக்கிறாரு. அந்த காயம் ஆறியே தொலைக்க மாட்டேங்குதே. அதனால பெரியார் பேரை சொன்னாலே அவாக்களுக்கெல்லாம் எரியுதே. அதுல ஒரு நியாயம் இருக்குதே. என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற, முதுகுல 3 கோடு போட்டா அந்த காயம் ஆறியே தொலையாதா, என்ன இது கேணத்தனமா இருக்குதே அப்படின்லாம் அவசரப்பட்டு என் மேல யாரும் கோவப்படுறாதீங்க. ஏன்னா பெரியார் மாமாக்களோட முதுகுல கலர் சாக் பீசிலியா கோடு போட்டு விட்டு போயிருக்கிறாரு. நல்லா பெரிய கடப்பாறைய பழுக்க காய்ச்சி முதுகுல 3 தடவை வள்ளுவா இழுத்து விட்டு போயிருக்கிறாரு. அந்த காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறுமா? அதனால மாமாக்கள் பெரியாருக்கு எதிராக பொங்குறான்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா இந்த மாமிகள்லாம் பெரியாருக்கு எதிராக ஏன் பொங்குறான்னு தான் எனக்கு புரியவே இல்லை. மேட்ரு என்னன்னா, இந்த அம்மா படகு சின்மயி இருக்காங்கல்ல, அவங்களோட மம்மி சின்மயி ஒரு மாமி. ஸோ இந்த அம்மா சின்மயி மாமியோட மம்மி. இந்த மம்மி மாமி பெரியாருக்கு எதிராக பேசுனா பழைய வீடியோ இது. இதை எடுத்து நம்மளுக்கு இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்குறானுங்க. ட்விட்டரில் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. நான் இந்த மாமி வகைராக்கள்கிட்டையெல்லாம் என்ன கேட்குறேன்னா, அது இந்த மம்மி மாமி ஆகட்டும், நடிகை கஸ்தூரி மாதிரியான டம்மி மாமிகள் ஆகட்டும், அப்புறம் இந்த பிஜேபியில் ஒரு பாட்டிமா இருப்பாங்களே உமி மாமி, அதாங்க உமா ஆனந்தன் மாமி, அந்த மாமி ஆகட்டும், அப்புறம் இந்த ஒய்ஜி மகேந்திரனோட மகள்னு சொல்லி ஒரு மாமி இருப்பாங்களே மதுவாந்தி, அந்த வகையிலான மாமிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்கறது என்னென்னா, உண்மையிலேயே பெரியார் உங்களுக்கெல்லாம் எதிரானவர்னு நம்பி தான் நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களோட ஆள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா, பெரியார் நமக்கெல்லாம் எதிரானவர்னு? அதெல்லாம் தெரிஞ்சுதான் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா பெரியாரை ஆதரிக்கிறதுக்கும் சரி எதிர்க்கிறதுக்கும் சரி ஒரு அடிப்படை அறிவு வேணும். அதெல்லாம் எதுவுமே இந்த மாமி வகையறாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் பெரியாரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த பக்கம் மாமாக்கள்லாம் தூண்டி விட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களா? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த மாமிகள்லாம் பதில் சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாமி வகையறாக்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிக்கிட்டு இருந்தது அதை பெரியார் வந்து கெடுத்துட்டாரு. இப்போ இந்த சின்மையோட மம்மி மாமி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கிராண்ட் மம்மி மாமி, கிராண்ட் கிராண்ட் மம்மி மாமிகளுக்கெல்லாம் என்ன வசதியும் என்ன சொகுசும் என்ன சௌகரியமும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது அது பெரியாரால் கெட்டு போயிடுச்சு. ஏதாவது ஒன்றா ஆதாரத்தோட சொல்ல சொல்லுங்க, அப்புறமா பெரியாரை பத்தி பேசலாம். இப்ப இந்த மாமி புனிதப்படுத்துற அந்த தேவதாசி முறையவே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல புனிதப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. தேவதாசி முறைங்கிறது ஒரு கொடூரமான பாலியல் சுரண்டல், பெண்களை எல்லாம் பர்மனண்டா பாலியல் அடிமைகளாக வச்சுக்கிறதுக்காக மாமாக்கள் உருவாக்கி வச்சிருந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த தேவதாசி முறைங்கிறது. அதை ஒழிச்சு கட்டினதுல பெரியாருக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுல இந்த மாமி வகையராக்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, அதுல இந்த மாமி வகையராக்கள்லாம் எண்ணத்தை இழந்துட்டாங்க. சும்மா இந்த இத்து போன தேவதாசி முறையை புனிதப்படுத்துறதுக்காக என்ன பீத்த கதைகளை வேணும்னாலும் சொல்லலாம். தேவதாசிகளை அந்த இறைவனே நேரடியாக அப்பாயின் பண்ணியிருக்கிறாரு. இறைவனுக்கு சேவை செய்கிறதையே 24 மணி நேரமும் இந்த பெண்கள்லாம் வேலையாக வச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த இறைவனையே திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, அதனால தான் வெளியான்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது. ஸோ அந்த இறைவனுக்கு தேவதாசிகளை விட ரொம்ப நெருக்கமானவங்க வேற யாருமே கிடையாது அப்படின்னு 1000 புனித பித்தலாட்ட கதைகளை சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன, சும்மா இப்படி யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த இறைவன் 24 மணி நேரமும் ஒரு ஆண் தனக்கு சேவை செய்யணும், ஒரு ஆண் தன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நினச்சிக்கிட்டு வெளிப்பெண் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் கட்டளையிடவே இல்லை? ஏன் தேவதாசிகள் இருக்கிற மாதிரி தேவதாசர்கள் இல்லை? இதுலயே தெரியலையா, அதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு. ஆக்சுவலா இந்த தேவதாசி முறைங்கிறது என்னன்னா, பொதுவாகவே ஆண்களுக்கு தனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை அரைகுறை ஆடையோட பார்க்கணும், அலங்காரம் பண்ணி பார்க்கணும், ஆட வச்சு பார்க்கணும், பாட வச்சு பார்க்கணும், இன்னும் பலான பலான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி பார்க்கணுங்கிறது அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிற ஒரு விஷயம்தான். அன்றிலிருந்து இன்று வரை ஆண்களுக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான ஆசை தான் அது. இந்த ஆசைகளுக்கு மாமாக்கள் மட்டும் விதிவிலக்கு கிடையாது, மாமாக்களுக்கு இப்படி ஒரு ஆசை உண்டு. ஆனா என்னன்னா, இன்னைக்கு ஆணோட இந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. சினிமா இருக்குது, டிவி இருக்குது, இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாக்கள் இருக்குது, புக்குகள் இருக்குது, அப்புறம் கட்டணம் கட்டி பார்க்கறது இருக்குது, கட்டணம் இல்லாம பார்க்கறது இருக்குதுன்னு பல வசதிகள் இருக்குது. ஆனா அந்த காலத்துல இப்படி எல்லாம் வசதி கிடையாது. ஆனா ஆசை அன்னைக்கே இருந்தது.
ஸோ பெண்ணை அரைகுறை ஆடையில் பார்க்கறதுக்காக மனுஷன் பல விஷயங்களை அன்னைக்கு உருவாக்கினான். மாமாக்களும் பல விஷயங்களை உருவாக்கினாங்க. அப்படி மாமாக்கள் உருவாக்கின பல விஷயங்களில் ஒன்று தான் இந்த தேவதாசி முறைங்கிறத. இந்த பெண்களுக்கெல்லாம் ஆடல் பயிற்சி, பாடல் பயிற்சி, ஆய கலைகளில் தேர்ச்சி பெறுற பயிற்சி, ஆணை மகிழ்விக்கிற பயிற்சின்னு அத்தனை பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டதை மாமாக்கள் என்ஜாய் பண்ணாங்க. இதில் இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த தேவதாசி பெண்கள்லாம் வெறும் மாமாக்களை மகிழ்விக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தப்படலை. அந்த பக்கம் மன்னர்கள், ஜமீன்தார்கள், நிலப்பிரபுக்கள், ஊர் பெரிய மனுஷன், நாட்டாமீன்னு அன்னைக்கு தேதிக்கு வலிமையாக இருந்த அத்தனை பேரையும் மகிழ்விக்கிறதுக்காக இந்த தேவதாசி பெண்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு சுவாகம் என்னன்னா, இந்த பெண்களுக்கே தாங்கள் பாலியல் ரீதியாக இப்படி கடுமையாக சுரண்டப்படுறான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சதா தெரியலையானே எனக்கு தெரியல. அவங்களே இது கடவுளுக்கு செய்கிற சேவைன்னு நம்பி தான் மாமாக்களை எல்லாம் மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அன்றைய சென்னை மாகாணத்தில் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை பல தேவதாசி பெண்களே எதிர்த்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் புரிஞ்சுதான் எதிர்த்தாங்களா, இல்லை அவங்களுக்கு பின்னாடி மாமாக்களும் மன்னர்களும் இருந்தாங்களான்லாம் நமக்கு தெரியலை. மற்றபடி இந்த மாமி வகையராக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தேவதாசி முறை சட்டப்படி தான் இப்போ தடை செய்யப்பட்டிருக்குது. நீங்களா வாலண்டியராக போய் கோயிலில் 24 மணி நேரமும் சாமிக்கு சேவை செய்யறதையே வேலையாக செஞ்சீங்கன்னா அதையெல்லாம் தடுக்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. அதனால தாராளமாக நீங்கள் போய் செய்யுங்க, எங்களை எல்லாம் கூப்பிடாதீங்க. நேற்று தான் நான் புது செருப்பு வாங்கினேன். ஏன்னா பழைய இத்து போன பைத்தியகாரத்தனத்தையெல்லாம் புனிதம், புண்ணாக்கு, கலாச்சாரம், பண்பாடு, சயின்ஸு, ஈரம், வெங்காயம்னு பேசிக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் கிளம்பியிருக்குதே, வாங்க ப்ரோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு போவோம். அது எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அறிவுபூர்வமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்தாங்க தெரியுமா? வாங்க ப்ரோ அந்த வாழ்க்கைக்கு போவோம் அப்படின்னு எவனாவது கூப்பிட்டா தாராளமாக நீங்கள் போங்க ப்ரோ, எங்களை எல்லாம் கூப்பிடாதீங்க, செருப்பு பிஞ்சு போயிடும் பார்த்துக்கோங்கன்னு நம்மளோட எதிர்ப்பாக மென்மையாக, ரொம்ப மென்மையாக தெரிவிப்போம். இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.